ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை டைம் அண்ட் தாட்ஸ் வித் மீ ராகவி. இன்னொரு புதிய முயற்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு மிக மகிழ்ச்சி. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ஒரு புது விதமான வ்ளாக் பார்க்க போகிறீங்க. என்ன கவர் பண்ண போகிறேன் வ்ளாகில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ரொம்ப நாள் ஆயிடுச்சு அந்த இடத்துக்கு போய், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போன இடம், அண்டு சின்ன பசங்களாம் ரொம்ப விரும்பி போகிற ஒரு இடம். டக்குன்னு ப்ளாகுக்குள்ளே போகலாம். பட் அதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ஆல் அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா நான் புது வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபை ஆகிடும். ஏன்னா அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம்லையும் ஃபேஸ்புக்லையும் நம்ம சேனலோட ஐடி ராகவி அஃபிஷியல் கண்டிப்பாக ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேங்க. வாங்க அப்படியே ப்ளாகை கண்டிப்பாக பண்ணலாம். இங்கே பக்கத்தில் இருக்கிற வண்டலூர் ஜூக்கு தான் போகிறோம். ஸோ பசங்கள் வந்து இது வரைக்கும் பசங்களை ஜூக்கு கூட்டின்னு போனதே இல்லை. நானுமே போய் பல வருஷம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். போய் சும்மா ஜூவில் என்ன தான் இருக்குது அப்படின்றத காமிக்கலாமே அப்படின்றதுக்காக தான் கூட்டிகிட்டு போகிறோம். ஒரு சண்டே தான் வந்து இந்த வ்ளாகை வந்து நான் எடுத்தேன். ஓ, வழக்கம் போல் நம்ம வண்டியை யார் ஓட்டிகிட்டு வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் தான் ஓட்டு வராரு. ஸோ இன்றைக்கி நம்ம முழுக்க முழுக்க நம்மளோட வ்ளாகில் ஜூவை தான் கவர் பண்ண போகிறோம். வாங்க போய் ஜூவை பார்க்கலாம். ஆக்சுவலாக சாப்பாடு ஜூக்கு போகிறாரு தான், சாப்பாடுலாம் முன்னாடியே பேக் பண்ணி கலந்த சாதம் வெரைட்டி ரைஸ் அந்த மாதிரிலாம் கட்டி பேக் பண்ணி எடுத்துகிட்டு போய் அங்கே உட்காந்து கும்பலாக சாப்பிடுவோம். பட்டு இப்போ வந்து சாப்பாடு எதுவுமே உள்ளே அலோவ் பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் சாப்பாடு செஞ்சு வீட்லேயே சாப்பிட்டாச்சு. கவின் ஹர்ஷாவுக்கு மட்டும் போட்டு எடுத்துக்கிட்டாச்சு, அங்கே போய் ஊட்டணும். நம்ம ஜூக்குள்ளே வந்துட்டோம், நம்ம ஜூக்குள்ளே வந்துட்டோம். இன்றைக்கி இவ்வளோ ரஷ் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா லாக்டவுன்லாம் முடிஞ்சு ஜூ திறந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் நாங்கள் வந்து ஜூவை விசிட் பண்ணது வந்து சண்டே. இவ்வளோ ரஷ் இருக்கும்னு சீரியஸாக எதிர்பார்க்கல. பார்க்கிங் கூட ஃபுல்லாகி போய் ரோட்டில் வந்து பாதி தூரத்துக்கு, அந்த கேளம்பாக்கம் ரோடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க வண்டலூருக்கு பக்கத்தில் கிருஷ்ணன் காலேஜ் பக்கத்தில், அந்த ரோடு ஃபுல்லாக இருந்தது பார்க்கிங். பார்க்கிங்கே நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர் நடந்து போயிருப்போம், காரை விட்டுட்டு நடந்து வந்திருப்போம். அந்த அளவுக்கு பார்க்கிங் இருந்தது. நிறைய வந்து விட்டு போயிருக்கு. ஒரு சில மெயின் எல்லாம் மட்டும் கொஞ்சம் நல்லாவே வந்து நம்மளுக்கு ஃபுட்டேஜ் கிடச்சிருக்கு. ஸோ அதனால் கண்டிப்பாக ஃபுல் வீடியோ முடிஞ்ச வரைக்கும் டைம் இருக்கும்போது ஃபுல் வீடியோ பார்க்க ட்ரை பண்ணி, ஃபுல் வீடியோ பார்த்துட்டு உங்களோட கருத்துக்கள் எல்லாமே கமெண்டில் மறக்காமல் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எல்லா இடத்துலையுமே ரஷ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து லயன் சஃபாரி வந்து நம்மளோட வ்ளாகில் வந்து கவர் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டுட்டு தான் கிளம்பி வந்தேன். ரஷ் இவ்வளோ இருக்குது அப்படின்ற காரணத்தினால லயன் சஃபாரியை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் லயன் சஃபாரி வந்து எடுக்க முடியல. அடுத்து நம்ம பார்க்குறது சிங்கவால் குரங்கு, லயன் டெய்ல்டு மங்கி அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ நிறைய இருந்தது அது. அப்படி அதுலேருந்து ஏதோ வாழைப்பழமா என்னவோ போட்டாங்க போல இருக்குது, அதை எடுத்துகிட்டு ஓடுது பாருங்கள். ஆ
அடுத்து நம்ம பார்க்கறது சிம்பாஞ்சி மனித குரங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது ரொம்ப தூரத்தில் இருந்தது, ரெண்டு மனித குரங்கு இருந்தது. ஸோ அந்த அளவுக்கு அது வந்து வீடியோவில் கவர் ஆகலை. தூரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஜூவில் ரொம்ப பிடிச்ச ஒரு பிளேஸ், கேட்டில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ வந்து அக்வாரியம். அந்த அக்வாரியம் வந்து ஃபுல் எல்லா கலெக்ஷன் ஆஃப் ஃபிஷஸ் இருக்கும். அண்ட் பில்டிங்குமே வந்து டால்ஃபின் ஷேப்பில் இருக்கும். கொரோனானால் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜீப்ரா நிற்கிது பாருங்கள். பட் ஜீப்ராவை வந்து ஃபுல்லாக கவர் பண்ண முடியல, ரொம்ப தூரத்தில் இருந்தது. ஆஸ்ட்ரிச் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஹிப்போ. சாப்பாடு கொடுக்கறதுக்காக ரெண்டு பேர் உள்ளே போயிருந்தாங்க போல இருக்கு. ஸோ அது வந்து அழகாக அவங்க கிட்டேருந்து வாங்கிட்டு போகுது சாப்பாடை, விளையாடுது வேற அவங்க கூட. உங்களுக்கு இந்த கிளிப்பிங்கில் பார்த்தீங்கனாலே தெரியும், அவர் கூப்பிடுறாரு, அழகாக அது வந்து கிட்ட வருது. நம்ம ஒரு குழந்தைய ஹேண்டில் பண்ணுற மாதிரி அங்கே வந்து மிருகத்தை பார்த்துக்கிறவங்க வந்து அதை ஹேண்டில் பண்ணுறாங்க. அது பாருங்க அவர்கிட்ட எப்படி விளையாடுது அப்படின்னு. ஸோ அந்த இடத்துல நிறைய கூட்டம் இருந்தது, ரொம்ப நேரம் எல்லாரும் நின்று பார்த்துட்டு இருந்தாங்க. பார்க்கறது யானை. ஸோ ரெண்டு யானை தான் இருந்தது. அது வந்து யானை வந்து அதாவது பப்ளிக் வந்து ஷோ காமிக்கிற பிளேஸும் அது அப்படின்னு அங்கே போட்டிருந்தது. அது யானை கீழே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் உட்காந்துருந்தாரு. ஸோ அவர் இவ்வளோ தைரியமாக உட்காந்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதுவே நிறைய பேர் அங்கே நின்று ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தாங்க. வீடியோ வந்து கண்டிப்பாக கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் அதுலேயுமே நான் வந்து நிறைய அனிமல்ஸ்லாம் வந்து கவர் பண்ணவே இல்லை, ஒரு சில முக்கியமானதெல்லாம் மட்டும் கவர் பண்ணியிருந்தேன். அடுத்ததாக குரோக்கடைல், முதலை. முதலையிலேயே நிறைய முதலைகள் இருந்தது. ஆனால் இந்த கிளிப்பிங்கை கூட நான் எடுக்க போகல, ஏன்னா எனக்கு முதல்ல பல்லியெல்லாம் பார்த்தாலே உடம்பு ஒரு மாதிரியாக பண்ணும். ஸோ அதனால் நான் போ பார்த்தீங்கன்னா ஸ்னேக் வெரைட்டிஸ். அது எப்படி ஆக்வாரியமுக்கு தனியாக ஒரு பில்டிங் இருக்கோ அதே மாதிரியே வந்து பாம்புக்கெல்லாமும் வந்து தனியாக ஒரு செட் ஆஃப் பில்டிங் இருக்குது. இதை பார்த்தாலும் நமக்கு வந்து அலர்ஜி, அதனால் அந்த பாம்பு இப்படி போகிறத பார்த்தாலே எனக்கு உடம்புலாம் கூச ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் அந்த பக்கம் நான் போகவே இல்லை. என் ஹஸ்பண்டும் தங்கச்சிங்களும் தான் போய் இந்த கிளிப்பிங் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ அதோட போதும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு வந்துட்டேன். ஏன்னா பாம்புங்களுமே அங்கே சரியாக தெரியல பாருங்கள். அடுத்து டர்ட்டில், அதாவது ஆமையில். ஆமையிலே வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ அங்கங்கே குட்டி குட்டி குட்டியாக தெரிது பாருங்கள். அதெல்லாமே ஆமை தான், ஆனால் பார்க்குறதுக்கு கல் மாதிரி இருக்கும். எல்லாமே ஆமை தான். அடுத்து பறவைலாம் பார்த்துட்டு வந்துட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கொக்கு வகைகள். கொக்குலேயே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாலாம் இருந்தது. ஸோ எல்லாத்துலேயுமே அந்த வேலி வந்து கிட்ட 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 போட்டு வச்சுருக்கிறதுனால வந்து கரெக்டாக கவர் பண்ண முடியல. அந்த பக்கமாக பார்த்து முடிச்சுட்டு இப்போ ஆப்போசிட் ரோடுக்கு போகலாம் அப்படின்னு வந்தோம். நடந்து நடந்து டயர்டாயிடுச்சு, பசங்களாமும் டயர்டாயிட்டாங்க. ஸோ கேன்டீன் இருந்ததா ஏதாவது சாப்பிட்லாமேனு வந்தால் அங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டம், எவ்வளோ க்யூ நிற்குது அப்படின்னு. பில்லிங்க்கு அவ்வளோ க்யூ நிற்குது, திருப்பி ஃபுட்டு வாங்க அவ்வளோ க்யூ நிற்குது, உட்காந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ இருக்குது. சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை அமுச்சு வச்சுட்டு இந்த பக்கம் வந்து உட்காந்தா பார்த்தா மான் ஒன்று வந்து உள்ளேருந்து வெளியில் வந்துருச்சு. அது எது வழியாக வந்தது அப்படின்னு தெரியல. உள்ளே திருப்பி அனுப்புறதுக்காக துரத்திட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் சும்மா மானை வந்து வீடியோ எடுத்துகிட்டு பசங்க நின்று விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு பசங்க வந்து வைல்டு அனிமல்ஸ் பார்க்கணும் அப்படின்னவே ஒயிட் டைகர், டைகர், அப்புறமா வந்து வைல்டு டாகு, உல்ஃபு, சிங்கம், லயனு, அதெல்லாம் வந்து இந்த பக்கம் இருக்குது அப்படின்னவே சரி இந்த பக்கம் வந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா சீத்தா, அப்புறமா வந்து ஒயிட் டைகர், இது ரெண்டுமே வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு பக்கத்து பக்கத்தில் தான் வச்சுருந்தாங்க. சீத்தா கூட ஒரு ரெண்டு வேலி போட்டு கொஞ்சம் கேப்பில் தான் வச்சுருந்தாங்க. ஆனால் ஒயிட் டைகருக்கு தான் நிறைய டிஸ்டன்ஸ் விட்டு வச்சுருந்தாங்க. நான் உங்களுக்கு அது எல்லாமே வந்து கிளிப்பிங்கில் காமிக்கிறேன் பாருங்கள். சீத்தா வந்து நல்லா பக்கத்தில் வந்து நெருக்கமாக போச்சு. என்னதான் வேலி இருந்தாலும் வீடியோவில் பார்க்கும்போது அப்படியே இன்னும் அது பக்கத்துலேயே வந்து போன மாதிரி இருந்தது. இது ரெண்டுமே வந்து ஆக்சுவலாக வந்து நல்லா கிட்ட வந்து போஸ்ட் கொடுத்தது அங்கே நிற்கிற பப்ளிக்கு.
அப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ஒயிட் டைகர் இருந்தது, இங்கே ஒரு ஒயிட் டைகர் இருந்தது, அப்புறம் கொஞ்சம் தள்ளி வந்து இன்னொரு பக்கம் வந்து ஒயிட் டைகர்லேயே வந்து குட்டிங்க, அதுங்கெல்லாம் வந்து ரொம்ப ஜாலியாக நல்லா விளையாடிட்டு இருந்தது. ஸோ தண்ணியிலையும் ஓடி பிடிச்சும் நல்லா விளையாடிட்டு இருந்தது. அது எல்லாமே வந்து வீடியோ எடுத்திருக்கேன். எனக்கு வந்து எடுத்த வீடியோங்களே கவர் பண்ண அனிமல்லே வந்து இந்த ஒயிட் டைகர் தான் வந்து எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. வீடியோ வந்து நல்லா கவர் ஆச்சு எனக்கு. ஸோ நான் சொன்னேன் இல்லை விளையாடிட்டு இருந்தது குட்டிங்க அப்படின்னு சொல்லி. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த வேலி போட்டிருக்கிறதுனால வந்து ரொம்ப கீனாக எடுக்க முடியல. கேமரா அப்படி இருந்தால் நம்மளுக்கு வந்து நல்லா ஜூம் பண்ணி கூட எடுக்கலாம், உடையாமல் வரும். நான் மொபைலில் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்றதுனால ஜூம் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து பிக்சர் வந்து உடஞ்சிரும், கிளியராக இருக்காது. ஸோ ஒயிட் டைகரோட குட்டிங் அது குட்டியே வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். நல்லா ஓடி பிடிச்சிட்டு தண்ணியிலலாம் விளையாடிட்டு இருந்ததுங்க சூப்பராக. அண்ட் நம்ம பார்க்குறதுக்கும் அதுங்களுக்கும் எவ்வளோ கேப் விட்டு வச்சுருக்காங்க பாருங்கள், நல்ல ஆழமா தண்ணியோட இருக்கு. அண்ட் எவ்வளவு தூரத்து கேப் இருக்கு பாருங்க. அடுத்ததாக பசங்க லயன் பார்க்கணும் அப்படின்னு சொல்லவே சரி அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போனோம். சிங்கம் பார்க்க போகிறதுக்கான வழி தான் இது. அங்கே வந்து லயன் கப் வியூவிங் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு போட்டிருக்காங்க இல்லையா. ஸோ சிங்கம் குட்டி சிங்கம்லாம் இருக்குல்ல அதெல்லாம் பார்க்கலாமா இங்கேருந்து. பட் நாங்கள் போன நேரம் வந்து எல்லாமே கேஜுக்குள்ளே போயிடுச்சு. ஒரே ஒரு வயசான சிங்கம் மட்டும் தூரத்தில் இருந்தது. நான் கவர் பண்ணியிருக்கேன் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியும். அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மானெல்லாம் இருந்தது. சிங்கமும் மானும் பக்கத்து பக்கத்தில் தான் இருக்குது. பட் நல்லா டிஸ்டன்ஸ் விட்டு கேப் விட்டு வச்சுருக்காங்க, உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். அண்ட் அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா லயன் வந்து வெளியில் வரவே இல்லை. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம். கொஞ்சமாவது வெளியில் கேஜ்லேருந்து வெளில வந்து நிற்கும், கொஞ்சம் ஜூம் பண்ணியாவது வீடியோவில் கவர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அதெல்லாம் வந்து கவர் பண்ண முடியல. அடுத்ததாக பார்த்திங்கன்னா அப்படி போகிற வழியில் வந்து மயில் இருந்தது. ஸோ மயில்லாம் ஆக்சுவலாக என்ட்ரன்ஸ்லேயே இருக்கும், உள்ளே போகும்போது பார்க்காம விட்டுட்டோம். ஸோ அதனால் ரிட்டர்ன் போகும்போது பார்த்திங்கன்னா பார்த்தோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அங்கங்கே மயில் வெளியில் வந்துட்டு அங்கங்கமே ஒன்று ரெண்டுலாம் இருந்தது. அண்டு அப்போவே இப்போது நம்ம வெளியில் போக வேண்டியதான். அண்டு பார்த்தீங்கன்னா ஜூக்குள்ளே வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக்ஸ் எதுவுமே அலோட் கிடையாது. பிளாஸ்டிக் பாட்டில், பிளாஸ்டிக் கவர்லாம். ஏன் அப்படின்னா மான் என்ன வேலை பண்ணுது பாருங்க. பட் திருப்பி ரெண்டாவது தடவை வரணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஊரில் அம்மா அக்கா இவங்களாமும் கேட்குறாங்க ஜூ போவே இல்லை, அதனால் கூட்டிகிட்டு போ அப்படின்னு. அதனால் அடுத்த வாட்டிக்கு கண்டிப்பாக ஜூ பிளான் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு வீக் டேஸில் வர மாதிரி பிளான் பண்ணிவிட்டு லயன் சஃபாரியும் வந்து கண்டிப்பாக பிளான் பண்ணுவோம். நம்ம விலாகில் லயன் சஃபாரி அடுத்த வாட்டி கண்டிப்பாக கவர் பண்ணலாம். பைசைக்கிள்ந்து அந்த அப்புறம் அந்த ரோட்டில் வந்து ஒரு சின்ன வண்டி மாதிரி ஒன்று போகும், நடக்காமல் வந்து அதில் ட்ராவல் பண்ண போகிற மாதிரி. இது எல்லாத்துக்குமே வந்து டிக்கெட் ஹெவி க்யூ நின்றுட்டு இருந்தது. ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே வாங்கலை. அடுத்த வாட்டிக்கு ஜூ விசிட் பண்ணும்போது இது எல்லாமே வந்து வாங்கணும். வாங்கி இது எல்லாமே வந்து அடுத்த வாட்டிக்கு விலாகில் கவர் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அப்படியே நம்ம கன்டினியூ பண்ணலாம். அதிகமாக கிளம்பி வந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா ஈவினிங் ஜூ க்ளோசிங் டைம் வந்துருச்சு. ஒரு டைம் வந்து ஒரு 5:30 இருக்கும். ஸோ வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இது வந்து வெளியில் போகிற வழி, எக்ஸிட் வழி. ஸோ இந்த வழியில் ஏதாவது வேறு ஏதாவது மிருகங்கள் இருந்தது அப்படின்னா ஒன்று ரெண்டு நம்ம வந்து கிளிப்பிங்ஸ் பார்க்கலாம். அப்படி இல்லைனா அப்படியே வீடியோவை முடிச்சிக்கலாம். யாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப டீப்பாக கவர் பண்ணல அப்படின்னாலும் வீடியோ ரொம்ப லென்த் ஆகிடுமே அப்படின்றதுனால எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்னைப் மாதிரி எடுத்துட்டோம். ஸோ வந்து வீடியோ தனியாக எடுத்து வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்தேன். அதனால் எந்த அளவுக்கு உங்களுக்கு கிளியராக இருந்திருக்கும் அப்படின்றதும் தெரியல. உங்களுக்கு ஒருவேளை இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சொல்லுங்கள். இன்னொரு நாள் நம்ம பிளான் பண்ணி இன்னும் கொஞ்சம் அதிக கும்பலை சேர்த்துக்கிட்டு மொத்தமாக வந்து ஜூவை விசிட் பண்ணி உங்களுக்கு ஒரு விளாக் மாதிரி எடுத்து நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சி சாரி இன்றைக்கி விளாக் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த விளாகை பார்த்ததோட மட்டும் இல்லாமல் ஷேர் பண்ணுறங்க, கமெண்ட் பண்ணுறங்க, ஒரு லைக் மறக்காமல் கொடுத்துருங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் லால் அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா நான் புது வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு கூட கூட நோட்டிஃபை ஆகிடும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம்லையும் ஃபேஸ்புக்லேயும் நம்ம சேனலோட ஐடி ராகவி அஃபிஷியல் கண்டிப்பாக ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுறங்க. ஸோ இந்த விளாக்லேருந்து விடைபெற்று அடுத்து ஒரு சூப்பரான விளாக்லேயோ இல்லை வீடியோலையோ உங்கள் எல்லாரையும் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you soon.